ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 1 தேதி ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 8 மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த 9வது மாதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருடைய கிருபைகளை நம்மீது பொழிந்தருளும்படியாகவும் இந்த ஆராதனையிலே தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகவும் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனை நோக்கி பார்க்க இருக்கிறோம். எல்லோரு கண்களை மூடி வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்த பரலோக தேவனை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரபடி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா தேவனே மகிமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகளினாலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 8 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்த தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கொள்ளை நோய்கள் ஹல்லேலூயா இந்த உலகத்திலே பரவி கொண்டிருந்தாலோ தேவன் எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த 9வது மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறீரே. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 1 தேதி அதிகாலை நேரத்தில் கூட உம்மை பாடி மகிமைப்படுத்தும்படியாகவும் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் உடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டாண்டவரே, எங்கள் நடுவில் இறங்கி வரட்டாண்டவரே. நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் தேவன் எங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுவீராகண்டவரே, ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுவீராகண்டவரே. நிர்விசாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போகும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பயபக்தியோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கமயக்கத்தின் ஆவிகளை எல்லாம் தேவன் எங்களை விட்டு அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியினால தேவன் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை தேவன் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆராதனை நேரத்துக்காக தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. துதிக்கிற நேரத்துக்காக தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவனை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுதே அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை விடுதலையாக்க வேண்டும். பர்வதங்களை மெழுகு போல உருக செய்கிறதான தேவனுடைய பிரசன்னம் ஹல்லேலூயா எங்கள் நடுவிலே கடந்து வந்து கடின இருதயங்களை எல்லாம் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினதான அதே மகிமையின் மேகம் இந்த இடத்திலும் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலையை தேவன் ஒவ்வொருவருக்குள்ள நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜப வேலைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு ஜப ஆவியை தேவன் நமக்கு கட்டளையிடும்படியாக, ஹல்லேலூயா, விண்ணப்பத்தின் ஆவியினால தேவன் நம்மை நிரப்பும்படியாக, ஒரு மனதோடு தேவனை நோக்கி ஜபிக்கத்தக்கதான கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளும்படியாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. ஜப நேரத்தில் மகிமை கடந்து வரட்டாண்டவரே, உடைய மகிமை கடந்து வரட்டாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய மகிமை கடந்து வரட்டாண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே. ஜப ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோமாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே செய்தி நேரத்துக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வரணும். ஹல்லேலூயா. நம்மை ஆட்சி தேய்ச்சி அரவணைக்கிறதான அவருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. நம்மை புடமிடுகிறதான அவருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்குகிறதான அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய மனிதன் மூலமாக கடந்து வரும்படியாக எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை உருவாக்குகிற, எங்களை புடமிடுகிற வார்த்தைகள் உம்முடைய மகன் மூலமாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிறதான வார்த்தைகள் உம்முடைய மகன் மூலமாக வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு ஆராதனை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அன்பின் தேவனே. பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 1 தேதி அதிகாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 8 மாதங்கள் கிருபையா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினதான தேவன், இந்த செப்டம்பர் மாதத்தின் காண எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அதிகாலை நேரத்தில் உம்மை பாடி ஆராதிக்க ஜெபிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேவன் எங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக கற்பணிக்கிறோம். நீர் ஒருவரை ஆளுகை செய்வீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் நெருக்கத்தின் பாதைகள் கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து வர தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் ஆமென் சோதரம் ஹalleluya கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை மறப்பேனோ மது அன்பை நன்றி சொல்லுவேன் நாள் முழுவதும் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம் Ebinesare aaradhanai en thunaiyalare aaradhanai Ebinesare aaradhanai en thunaiyalare aaradhanai marappeno umadu anbai naan marappeno umadu anbai mandiduvenum paadathil பார்த்தீரையா ஏ சொல்லி என்னை அழைத்தீரையா எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா ஏ சொல்லி என்னை அழைத்தீரையா உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாமல் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என்
வந்திட்ட நேரத்திலே வழி ஒன்று அறியாமல் தவிக்கிறே மறக்க முடியாது ஆண்டவரே மறக்க முடியாது எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே மறப்பேனோ உமது அன்பை கரங்களை உயர்த்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையில இருளை போன்ற அனுபவங்கள் நம்மை திகைக்க வைக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆமென் சோதரம் ஹல்லேலூயா நம்மை மறக்காத தேவனவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனவர் ஹல்லேலூயா 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 மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே பாதத்திலே தாவீதை பார்த்து அநேகர் சொல்லதான வார்த்தைகள் கர்த்தர் உன்னை மறந்தார் என்று சொல்லி கர்த்தர் உன்னை நினைக்கவில்லை என்று சொல்லி அவன் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஆரம்பத்தில் கர்த்தர் என்னை மறப்பதில்லை என்று நினைவில் வைத்திருந்தவன் நாளடைவில் அதே வார்த்தைகளை யோசித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில நடந்து வருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு பாதையின் காரியங்களை அவன் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னை மறந்துட்டார் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் ஹல்லேலூயா அமேன் சுதரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அமேன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஒருபோது மறக்கிற தேவன் அல்ல அமேன் சுதரம் ஹல்லேலூயா அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அமேன் சுதரம் மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவன் அவர் ஹல்லேலூயா 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 இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா மறப்பேனோ உமது அன்பை
ஹalleluya கர்த்தர் நம்மை இந்த புதிய மாதத்தில கொண்டு வந்திருக்கிறார் ஆமென் சுத்திரம் அவர் நம்மை செம்மையான பாதையிலே நீதியின் பாதையிலே சத்தியத்தின் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிற தேவன் ஹalleluya ஹalleluya ஒரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம் இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம் யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் அவர் நமக்கு தெய்வமாக இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மை நடத்தி கொண்டு வருகிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமென் சோதரம் ஹalleluya ஜனமே என்றும் இடரிட வேண்டாம் யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் யெகோவா உன் தெய்வமானால் ஆமென் ஏதும் பயம் வேண்டாம் யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் கரமும் உம் பக்கமே உண்டு ஓங்கு புயமும் பலத்த கரமும் உம் பக்கமே உண்டு தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு ஆமே தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு மறுபடியாக சொல்லலாமா தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு இஸ்ரவேலன் ஜனமே என்று இடரிட வேண்டாம் யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் ஆட்டுக்குட்டி ஆரமோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு ஆரமோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு இஸ்ரவேலன் தனமே என்றும் இடரிட வேண்டாம் யெகோவா உன் செங்கடலில் வழி திறந்தவர் அவர் பங்கமின்றி பாலைவனத்தில் வரா பராமரித்து நம்மை வழி நடத்துகிறவர் பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தார்
ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுவார், நீங்கள் திரும்பி சமுத்திரத்துக்கும் பாகால் செபோனுக்கும் இடையிலே பாளையம் இறங்குங்கள், சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குங்கள் என்று சொல்லுவார். அதாவது போன பாதையிலே ஆண்டவர் திரும்பவுமாக என்ன செய்யறாரு, வழி நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி நம்மளை வழி நடத்தணும், இந்த பாதையில நாங்கள் ஏற்கனவே போயிட்டோமே, எதற்கு எங்களுக்கு இந்த மறுபடியும் இந்த பாதையில நாங்கள் வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க கலங்கியிருந்திருக்கலாம். சில சமயங்களிலே சந்தர்ப்பங்களிலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டு கஷ்டத்தின் பாதையில நம்மை ஆண்டவர் நடத்தி இருந்திருக்கலாம். ஒரு செழிப்பின் ஆசீர்வாதமான செழிப்பான பாதையில ஒருவேளை ஆண்டவர் நடத்தி இருக்கலாம். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது ஆண்டவரை நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மறுபடியும் அதே பாதையில் நடத்தினாலும் ஆண்டவருக்கு தெரியும் எதற்காக நடத்துறோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை மறுபடியும் திருப்பி அந்த பாதையில் நடக்கும் பொழுது பார்வோனுக்கு அந்த செய்தி போகுது. எப்படின்னு சொன்னா அவங்க வனாந்தரத்துல திகைத்து திரிகிறாங்க, வனாந்தரம் அவங்களை அடைத்து போட்டது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் அந்த பாதையில் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை திரும்பவும் அப்படிப்பட்ட பாதைகளை நடத்துறாருனா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்மை சரியாக நடத்துவதற்கு, நம்முடைய சத்துருக்களின் மேல ஒரு ஜெயம் எடுப்பதற்காக ஆண்டவர் திரும்பவும் அப்படிப்பட்ட பாதைகளை நடத்துகிறார் என்பதை
நாம் ஒருபோதும் மறந்து விட கூடாது ஹalleluya amen சோதரம் ஹalleluya நம்மால अनेक காரியங்களை சாதிக்க முடியாது ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாம் எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும் ஹalleluya 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 ஆண்டவராகிய தேவன் இயேசு சொன்னார் அமேன் சோதரம் என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது ஆகவே தேவன் நம்மோடு கூட இருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹalleluya 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 ஓ ஹalleluya என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன் உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன் உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன் எல் சடாய் சர்வ வல்லவரே எல்லா
நம்மை காண்கிறவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய கண்ண மேல் கண் வைத்து நம்மை காக்கிறவர் நன்மைகள் செய்பவரே நீங்க தான் எங்களை உயர்த்த வேண்டும் ஆண்டவரே
ஓ ஹalleluya சுதரம் ஆண்டவரே சுதரம் சுதரம் ஆண்டவரே உம்மை அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஹalleluya சுதர நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிற தேவன் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம் சில காரியங்களுக்காக ஆமென் சுதரம் ஜெபத்தில் நம்மை நாளைக்கு பாஸ்டர் பிரவீன் அவர்கள் வழி நடத்துவார் நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நல்ல வாய்களை திறந்து ஏற்றுக்கொள்ளு ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆங்காங்கே வீடுகள் இருக்கிற நீங்கள் யாவரும் இந்த முதலாவது தேதியிலே தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோமே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஜெபிக்கும்படியாக இந்த ஜெப நேரத்திலே அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா இயேசு தேவா அர்ப்பணித்தே என்ன ஏனா அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யோ ஏற்றுக்கொள்ளும் ஹல்லேலூயா என் இதயம் இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னை ஏனான் அர்ப்பணித்தேன் சொல்லுவோம் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை நீர் நடத்துவீராக ஓ ஏற்றுக்கொள்ளு ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யோ ஓ எங்கள் இல்லத்தில் வாசம் செய்யும் அப்படியே சததை உயர்த்தி அப்படியே கத்துற உயர்த்தலாமா தேவ சமூகத்துல ஜோமல்லாமா எனக்கு தாசுவர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியோ உண்டாக்கின கத்தெடுத்துலது எனக்கு தாசுவரும் என்று சொல்லி ஹல்லேலூயா வேதத்துல வாசிக்கிறது போல வரத்திலிருந்து இந்த காலை நேரத்துல கத்து நமக்கு தாசுகளை அனுப்ப அவர் போதுமான தேவனாய் இருக்கிற நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே ஒரு புதிய கிருபைகளை ஆளுகை செய்வது ஒரு புதிய நன்மையினால் கர்த்தரங்களை அலங்கரிப்பீராக ஒரு புதிய வல்லமைகளை ஆளுகை செய்வதாக ஒரு தேவ மகிமை ஒரு தேவ கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து இந்த காலை நேரத்தில் இந்த செப்டம்பர் மாதத்திலே முதலாம் மணி நேரத்திலே தேவ சமூகத்துக்கு இந்த ஆன்லைன் ஆராதனையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை ஒவ்வொரு ஊழியர்களை ஒவ்வொரு ஆண்டவரை சோத்திர சிறு பிள்ளைகளை ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் ஆண்டவரை ஒரு தேவ பிரசன்னத்தினால் கர்த்தர் அலங்கரிப்பீராக ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எங்களை கண்ணின் கண்மணி போல வழி நடத்தினவரே நீர் ஒருவரே எங்களை வழி நடத்தின ஆண்டவர் கடந்த எட்டு மாதங்கள் எவ்வளவோ மேடு பள்ளங்கள் எவ்வளவோ கண்ணீரின்
அனுபவங்கள் எவ்வளவோ சோர்வின் அனுபவங்கள் அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் இந்த ஒன்பதாவது மாதத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே எல்லாம் அவருடைய கிருபை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய கிருபைகளுக்காக நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் உம்முடைய கிருபைகளை தாங்கினது ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை நடத்தினது ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை பாதுகாத்தது ஆண்டவரே இந்த ஒன்பதாவது மாதத்துக்காக ஆண்டவர் இந்த புதிய நாளை காண செய்த தயவுக்காக அல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜோமல்லாமனம் பாடின வண்ணமாக ஆண்டவரை எங்களால் ஒன்று செய்ய முடியாத ஆண்டவரே எல்லா உம்மால் ஆகும் ஆண்டவரே ஹல்லேலூயா எட்டு மாதங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியின் அனுபவமாக இருக்கலாம் எட்டு மாதங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டி கொண்டிருக்கலாம் ஆனா இந்த ஒன்பதாவது மாதத்திலே ஹல்லேலூயா இந்த புதிய நாள்ல கடந்து வந்திருக்கிற இந்த புதிய மாதத்துல கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கத்த ஒரு புதிய காரியங்களை செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களையோ இந்த ஒன்பதாவது மாதத்திலே அவர் கர்த்தர் திறக்க போகிறார் ஹல்லேலூயா கண்ணீரின் அனுபவத்தை ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக இந்த மாதத்திலே மாற்ற போகிறார் எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார் குடும்பத்திலே வெற்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றி திருச்சபையின் காரியங்களை வெற்றி ஹல்லேலூயா நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே வெற்றியை கொடுக்க போகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஷகா பாலா ரபா ரபா பாபா கபாலா ரலா பாலா பாலா பா ரிபா பாபா பாபா ஷபாலா பாலா பாலா பா ஹல்லேலூயா இந்த ஒன்பதாவது மாதத்திலே ஹல்லேலூயா திருச்சபை ஆண்டவர் நடத்தும்படியாக திருச்சபையின் பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தும்படியாக திருச்சபையின் ஊழியர்களை ஆண்டவர் நடத்தும்படியாக நல்ல வாய்களை திறந்து ஆங்காங்கே வீடுகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல வாய்களை திறந்து சேர்ந்து இணைந்து ஹல்லேலூயா நாம் ஜெபித்த தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் கர்த்தாவே இந்த காலை நேரத்தை நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்களுடைய திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இந்த ஒன்பதாவது மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக ஆண்டவரை வெற்றியின் மாதமாக ஆண்டவரே நம்பிக்கை கொடுக்கிற மாதமாக ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற மாதமாக இந்த ஒன்பதாவது ஆண்டவரே சோத்திர மாதங்களை கர்த்தர் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் 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 விசேஷமாக உலகமே ஸ்தம்பித்து போன நிலைமையில் இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் உடைய தாக்கங்கள் எல்லாம் மாறி போகும்படியாக நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை ஊழியர்களை ஹல்லேலூயா சோத்திர ஜனங்களை இந்த வைரஸ் பாதிக்காதபடி ஒவ்வொரு நாள் 5,900 மேலே இந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஹல்லேலூயா வலது கரத்தை உயர்த்தி அப்படியே சோத்திரம் அல்லாம ஆண்டவரே இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த வைரஸினுடைய தாக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே சோத்திரம் முற்றிலுமாக குறையும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கொரோனா இல்லாத தமிழ்நாடாக கொரோனா இல்லாத தேசமாக கொரோனா இல்லாத திருச்சியாக கர்த்தர் நீங்க தேசங்களை பட்டணங்களை மாநிலங்களை மாவட்டங்களை மாற்ற போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அல்ல வாய்களை திறந்த ஜோமனுங்க ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கொரோனா பாதிப்புல இருக்கிற ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டவர்களா ஆண்டவரே இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஆண்டவரே சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜோமன்றோம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜோமன்றோம் ஆண்டவரே கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக ஒவ்வொருவருக்கு கர்த்தர் நோய் எதிர்ப்பு சக்தியை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்ரம் 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 சோத்ரோ சோத்ரம் சோத்ரம் சோத்ரோ அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய ஸ்தாபனங்களுக்காக நம் ஜோமன போகிறோம் நம்முடைய ஸ்தாபனத்தில் கொடுத்த 60 மண்டலங்களுக்காக ஹல்லேலூயா சோத்ர 9 பிராந்திய மேற்பார்வையாளர்களுக்காக 60 பிரஸ்பெக்டஸ்க்காக ஹல்லேலூயா சோத்ரம் 5 தலைவர்களுக்காக ஹல்லேலூயா சோத்ரம் சோத்ரம் தலைவருக்காக உபதலைவருக்காக செயலாளருக்காக பொருளாளருக்காக கமிட்டி அங்கத்தினருக்காக கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதங்களில் 15 16 17 3 நாட்கள் ஹல்லேலூயா
ஹல்லேலூயா 72வது மாநாடு மதுரை கேம்ப் சைட்டில் வைத்து நடைபெறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா சோதரம் ஆண்டவர் விரும்புகிற ஹல்லேலூயா சோதர நல்ல தலைவர்களை ஆண்டவர் கொண்டு வரும்படியாக எங்களுடைய பிரதேசத்தின் ஆசீர்வாதத்துக்கென்று ஆண்டவரே சோதர ஊழியர்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று அந்த மாநாடை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே சோதர மாநாட்டுக்கு வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்கும் நல்ல போக்குவரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. அந்த 3 நாட்கள் நடக்கிற மாநாட்டில் உம்முடைய தேவ பிரசன்னம் அந்த கேம்ப் சைட் முழுவதுமாக அந்த அறை முழுவதுமாக இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம ஜோமனி முடிக்க போகிறோம். இந்த மாதத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாக ஹல்லேலூயா நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஆங்காங்கே வீடுகளில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஊழியர்கள் ஹல்லேலூயா நல்ல வாய்களை திறந்து ஜோமனுங்க ஆண்டவரே. இந்த மாதத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தரின் ஆண்டவரின் நன்மைகளை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்ற வார்த்தையின்படியாக இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் கர்த்தரை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை ஆராதனையிலே தொடர்ந்து எங்களோடு கூட ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஆண்டவரே தேவனுடைய மனிதன் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே சமாதானம் நிறைந்த ஆண்டவரே சோதரம் ஆறுதல் நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவரே தேவ மனிதன் மூலமாக கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்கள் உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு நல்லவர், அமேன், அல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்த 8 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நமக்கு சுகம் பலன் கொடுத்து நம்மை பாதுகாத்து அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்தித்து நடத்தி கொண்டு வந்தாரே. அவருடைய கிருபை எவ்வளவு ஆச்சரியமானது, அதிசயமானது. இந்த 9வது மாதத்தை நாம் காண்போம் என்று யாராவது நினைத்து பார்த்தோமா? ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நமக்கு காண்கிற பாக்கியத்தை அன்று கிருபையாய் கொடுத்தபடி நான் நம்ம எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். தண்ணீரை கடந்து வந்தோம், அக்கினியை கடந்து வந்தோம், வேதனைகளை கடந்து வந்தோம் அப்பா. ஸ்தோத்ரம் அப்பா, கண்ணீரின் அனுபவங்களை கடந்து வந்தோம். ஆண்டவர் இருதயத்தை உருவ குத்துகிற மிகவும் கொடூரமான வேதனைகளை கடந்து வந்தோம். கொடூரமான இந்த கொரோனாவை கடந்து வந்தோம். கர்த்தாவே ஸ்தோத்ரப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை. வேலைகள் பலருக்கு வேலை இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை. ஆண்டவரே எங்களை போஷித்தீர், எங்களை உடுத்துவித்தீர், எங்களை காப்பாற்றினீர், எங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்ரம். எல்லாரும் ஸ்தோத்ரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். இன்றைக்கு இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள், விசேஷமாக எங்களுக்கு ஒரு விசேஷித்தமான நாள். காரணம், ஆண்டவர் இந்த திருச்சி சிட்டி ஏஜி சபைக்கு வந்து 3 ஆண்டுகள் வெற்றியாக முடித்து இந்த 4வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மகா பெரிய ஸ்லாக்கியம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இது எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். எங்களை பாதுகாத்தார், திருச்சபையை பாதுகாத்தார், ஊழியங்களை பாதுகாத்தார். சோத்ராத் விசேஷமாக மார்ச் மாதம் மிடில் இருந்து சோத்ரம் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து நடத்தினார். அது மிகுந்த ஆச்சரியமான ஒன்று அல்லவா? அவருக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துவோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான விசுவாச பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்களுக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு மாதமும் ஸ்தோத்திரம் நீங்கள் கொடுக்கிற, உண்மையாய் கொடுக்கிற அந்த காணிக்கைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பலர் ஆன்லைன் மூலமாகவும் ஸ்தோத்திரம், பலர் திருச்சபைக்கு வந்து
ஜெபித்துவிட்டு இங்கே நீங்கள் செலுத்தி போகிறீர்கள் கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இன்னும் உதாரத்துவமாய் கொடுங்கள் உற்சாகமாக கொடுங்கள் சோத்திரர் நம்முடைய தேவைகள் இன்னும் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படுவதற்கு குறைவில்லாமல் சந்திக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக கர்த்தர் நல்லவர் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை விசேஷித்த விதமாய் ஆசீர்வித்து நடத்தும்படியாக அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுவோம் கர்த்தர் நல்லவர் இப்பொழுதும் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2:26-27 ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2:26-27 வசனங்கள் நாம் சேர்ந்து வாசிப்போம் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கண்களை மூடி ஆண்டவர் இந்த கால வேளையில் நம் ஒவ்வொருவரும் கூட பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் சர்வ வல்லவரே எங்கள் பரிசுத்தமல்ல பிதாவே அப்பா நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் நீர் நல்லவர் ஆண்டவரே சோதரம் அப்பா நீர் எங்களோடு கூட பேசும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தேவை உங்கள் வார்த்தை எங்களுக்கு தேவையப்பா உங்கள் வார்த்தையை அனுப்பி நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு என்ன நன்மைகளை வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு எங்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தந்து நீர் பேசும்படி உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்ன தெரியுமா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கையோத்தர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை இந்த ஆராதனையில் கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் எல்லாரும் உங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாரிடத்திலும் நீங்கள் சொல்லுங்க என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் பக்கத்தில் உங்களை கையை பிடித்து சொல்லுங்க நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை விசுவாசிக்கிற எல்லாரும் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா ஆண்டவர் இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க சோதர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார் மிக தெளிவாக தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ரெண்டு வசனத்தின் வசனத்திலே இரண்டு முறை பரிசுத்த ஆவியானவர் அதே வார்த்தையே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் 26 வசனத்திலும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை 27 வசனத்திலும் சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவியானவர் ஒரு காரியத்தை இரண்டு முறை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் ஒரு தடவை சொன்னாலே அது சொன்னதுதான் கர்த்தர் சொன்னதை மாற்றுவதில்லை ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த வார்த்தையை இரண்டு முறை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் சொல்லுவதில் அதுல இரண்டு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் ஒரு காரியத்தை இரண்டு முறை சொல்லுகிறார் என்று சொன்னால் முதலாவது அதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மீது வைத்திருக்கும் வைராக்கியத்தை அது வெளிப்படுத்துகிறது சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க God is always possessiveness about his people தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்து எப்பொழுதும் அவர் வைராக்கியம் உள்ளவர் தன்னுடைய ஜனத்திற்காக தன் ஜனத்தை குறித்து சொந்தம் பாராட்டுவதில் உரிமை பாராட்டுவதில் அவர் வைராக்கியம் உள்ள தேவன் விசுவாசிக்கிற எல்லாம் கரத்தை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்களை குறித்த வைராக்கியம் உள்ள தேவன் ஆண்டவர் என்னை குறித்து வைராக்கியம் உள்ள தேவன் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து வைராக்கியம் உள்ள தேவன் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுறீங்க கர்த்தர் உங்களை குறித்து வைராக்கியம் உள்ள தேவன் ஆமேன் ஸ்தோத்திரம் இரண்டாவதாக கர்த்தர் ஒரு காரியத்தை இரண்டு விசை சொல்வார் என்று சொன்னால் அது எதை வெளிப்படுத்து என்று சொன்னால் நிச்சயமாகவே உறுதியாகவே எவ்வித மாற்றம் இல்லாமல் கர்த்தர் அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார் ராமேன் சொல்லமா இட் ஷோஸ் அஃபர்மேஷன் ஆஃப் காட் தேவன் ஒரு காரியத்தை ஒரு செயலை உறுதிப்படுத்துவதின் அடையாளமாக வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம் அல்லவா மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதனுடைய அர்த்தம் என்ன
கர்த்தர் ஒரு இரண்டு விசை ஒன்று சொல்கிறார் என்று சொன்னால் அதை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். தேவன் இந்த மாதத்தில் அவர் சொன்ன வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் வெக்கப்பட்டு போவதில்லை? வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. தோத்திரம். அப்படியானால் மற்றவர்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போவார்கள். யாரெல்லாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறார்களோ, மை பீப்புள், மை பீப்புள், ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்கிறார், மை பீப்புள் வில் நெவர் பி புட் டு ஷேம். என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும், நெவர், நெவர் பி புட் டு ஷேம். அவர்கள் ஒரு நாள் கர்த்தர் அவர்களை வெக்கப்பட விடமாட்டார். சோத்திரம். என் ஜனங்கள், என் ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் யாரு? யார் ஆண்டவருடைய ஜனங்கள்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 7:14. ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்படி அவருடைய ஜனங்கள் யாரு என்று சொன்னால், அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள். தோத்திரம். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அவருடைய நாமத்தை கொடுக்கிறார். தோத்திரம். அப்படியானால் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள் தான் என் ஜனங்கள். தோத்திரம். ஆண்டவர் அதை சொல்றாரு பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்கள், அவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். தோத்திரம். கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை, கிறிஸ்துவாக வாழ்கிறவர்கள். தோத்திரம். அதைத்தான் கிறிஸ்தவர்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்து என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தின் அடையாளம். தோத்திரம். அந்த அடையாளத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், முதல் முதலில் அந்தியோகியாவில் இருந்த சீசர்களுக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 11:26 நாம் வாசிக்கிறோம், அந்தியோகியாவில் இருந்த சீசர்கள் கிறிஸ்தவர்கள் என்று முதல் முதலில் அழைக்கப்பட்டார்கள். அதை தொடர்ந்துதான் இன்றைய வரைக்கும் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய ஜனமாய், அவரை பின்பற்றுகளாய் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் அவருடைய ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு அவர் அவருடைய நாமத்தை கொடுக்கிறார். ராமேன் சொல்லுவோமா? அதனாலதான் கிறிஸ்தவர்கள். அப்படியானால் அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய நாமம் என்னது? அவர் பரிசுத்தர். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் அது என்ன சொன்னார்? நான் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ அவர் பரிசுத்தர் என்கிற அந்த நாமத்தை ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். அப்போ அவருடைய ஜனங்கள் யாரு? பரிசுத்தமுள்ளவர்கள். தோத்திரம். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆண்டவர் அந்த பரிசுத்த நாமத்தை கொடுக்கிறார். சோத்திரம். மூன்றாவதாக அவர் சேனைகளின் கர்த்தர். அப்படித்தானே? நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், படைகளின் தேவன். நம்முடைய ஆண்டவர் படைகளின் தேவன். சோத்திரம். அவர் தம்முடைய ஜனத்தை குறித்து என்ன தெரியுமா சொன்னார்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7:4 வாசிக்கிறோம். யாத்ராகமம் 7:4 வாசியுங்கள். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக, எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி, நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும், மகா தண்டனையாக என் சேனைகளும், என் சேனைகளும், என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து என்ன சொல்றார்? என் சேனைகளும், என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரர், என் சேனை. தோத்திரம். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் தம்முடைய ஜனத்தை என் சேனை என்று குறிப்பிடுகிறார். நாம் எல்லாரும் யார் தெரியுமா? ஆண்டருடைய சேனை. கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நாம் தேவனுடைய சேனை. We are the army of our God. நாம் நம்முடைய தேவனுடைய சேனையின் கூட்டம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். இஸ் அ காட் ஆஃப் கவனன்ட். சோத்திரம். ஆகையினால் நாம் எல்லாரும் உடன்படிக்கையின் ஜனம். ஆண்டு சொல்றார், என் உடன்படிக்கையின் ஜனம். எசேக்கியேல் 37:26 வாசிக்கிறோம், என் உடன்படிக்கையின் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள்.
எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டீர் என்று சொன்னால் நீங்கள் உடன்படிக்கையின் ஜனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனம் என்று சொல்றார். God is so possessive and zeal about his people. And he has a passion for his people. அவர் தம்முடைய ஜனத்தை குறித்த வைராக்கியம் உள்ள தேவன். இந்த வைராக்கியம் உள்ள தேவன் இந்த மாதத்தில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் 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 வெக்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிற எல்லாரும் கையை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் நம்ப வேண்டும். அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவேளை தேவனுடைய ஜனமாய் இன்னும் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் முறையிட்டு, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, சீர்பொருந்தி, அவரோடு கூட மீண்டு உங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டு, அவருக்கென்று உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து, இயேசுவே இன்று முதல் நான் என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை அர்ப்பணிப்பில் சொன்னால், இந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார். அவர் தம்முடைய பிள்ளையாக உங்களை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர் உங்களுக்கு அவருடைய நாமத்தை கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய சேனையில் உங்களை இணைத்துக் கொள்வார். இன்றைக்கு கர்த்தர் அவரோடு கூட உங்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு உடன்படிக்கையின் ஜனத்தின் கூட்டத்துக்குள் உங்களை இணைத்து கர்த்தர் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. சோத்திரம். ஆண்டருடைய ஜனங்கள் ஏன் வெக்கப்பட்டு போவதில்லை? ஆண்டருடைய ஜனங்கள் ஏன் வெக்கப்பட்டு போவதில்லை? என் ஜனங்கள் ஏன் வெக்கப்பட்டு போவதில்லை? நான் வாசித்த அந்த ரெண்டு வசனங்களிலிருந்து நாலு குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நான் வாசித்த அந்த ரெண்டு வசனங்களிலே நாலு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னாரே, ஏன் வெக்கப்பட்டு போவதில்லை? அங்க வாசிக்கிற 26வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அங்க சொல்லப்பட்டிருக்குது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஜனங்கள் ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை தெரியுமா? கர்த்தரால் நடத்தப்படுகிறதினால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கையோத்தர அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறபடியினால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தோத்திரம். கர்த்தரால் நடத்தப்படுகிற ஜனமாயிருப்பதினால். தோத்திரம். ஒருவேளை நீங்கள் மாம்சத்தின்படி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கம் வரும். நீங்கள் உங்களுடைய சுய இஷ்டத்தின்படி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கம் வரும். நீங்கள் யாரோ ஒரு மனிதருடைய தூண்டுதலின்படி நீங்கள் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கம் வரும். இல்லை என்று சொன்னால் எல்லாருக்கும் எதிராளியாக இருக்கிற சாத்தான் உங்களை வழி நடத்தி சாத்தானுடைய நடத்துதலின்படி நீங்கள் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கமே நிரந்தரமாக நின்றுவிடும். தோத்திரம். ஆனால் நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கையோத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்றைக்கு நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தாரோ, அன்று முதல் இன்று வரைக்கும் கர்த்தருடைய நடத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ, கர்த்தர் என்னை எந்த பாதைகளை நடத்துகிறாரோ, அது மேடுகளின் பாதையாக இருக்கலாம், பள்ளத்தாக்கின் பாதைகளாக இருக்கலாம், அது மரணியர்களின் பள்ளத்தாக்கின் பாதைகளாக இருக்கலாம், அது அக்கினியின் பாதையாக இருக்கலாம், அது கற்களும் முட்களும் நிறைந்த பாதையாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் சில நாட்களில் சில மாதங்களில் சில காலங்களில் கர்த்தர் எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு ரெட் கார்பெட்டில் நடக்கிறது போல ஒரு பாதையில் அவர் நடத்தினாலும், எந்த பாதையில் நடத்தினாலும் அந்த பாதையில் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதினால் ஆண்டவர் வெக்கப்படுத்தாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கையோத்தர் அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நடத்துதல் எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வாசித்த வசனத்திலே சொல்லப்படுது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தவர். நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவார் தெரியுமா? அதிசயமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். எவ்ரி டே யூ வில் சி வண்டர்ஸ் ஆஃப்டர் வண்டர்ஸ் இன் யுவர் லைஃப்ஸ் இஃப் யூ பிலீவ் இன் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். நீங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிப்பீர் என்று சொன்னால்
ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். அகாரணம் அவர் அதிசயமானவர். கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துகிறவர். ஏசாயாவிலே வாசிக்கிறோம்ல, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று வேத வசனம் சொல்ல, அவர் நித்தம் நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய நடத்துதலுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னால் அவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுமா. அதே வேளையில் கர்த்தர் நடத்தும் போது, தேவன் நம்மை நடத்தி கொண்டு வர்ற பாதையில் நீங்கள் தடுமாறுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வழி தப்பி நடப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவன் உங்களை நடத்துகிற பாதை விட்டு விலகி நடப்பீர்கள் என்று சொன்னால் அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்கள் வழி மாறும்போது, தடமாறும்போது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிற பொழுது கர்த்தர் உங்களை எச்சரிப்பார், எச்சரித்து நடத்துவார். கர்த்தர் உங்களை தண்டித்து நடத்துவார். கர்த்தர் உங்களை கண்டித்து நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு புத்தி சொல்லி நடத்துவார். சோத்திரம். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை தண்டித்து சீரான சரியான பாதையிலே நடத்துவார். சோத்திரம். நீங்கள் யோவேல் 1 நீ வாசித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் 1:1 2:1 வரைக்கும் நீ வாசித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் பல காரியத்தை சொல்றார். ஜனங்கள் தவறான பாதையில் நடக்கும்போது அவர் சொல்றார், எச்சரிக்கிறார், கேளுங்கள், செவி கொடுங்கள். 1:2 சொல்றார் பாருங்க, கேளுங்க, செவி கொடுங்க. சோத்திரம். 3 சொல்றார், தெரிவியுங்கள். சோத்திரம். அடுத்து தொடர்ந்து பாருங்க, அழுங்கள், அலறுங்கள். 8 சொல்ல, புலம்புங்கள். சோத்ரம். அதை தொடர்ந்து சொல்ல, வெக்கப்படுங்கள். சோத்ரம். 14 சொல்றார், நீங்கள் தேவனை நோக்கி பரிசுத்த உபவாச நாட்கள் எல்லாம் நியமியுங்கள். சோத்ரம். அதை தொடர்ந்து அவர் சொல்லும்போது சொல்றார், கூறுங்கள், கர்த்தரிடத்தில் கூடுங்க, சத்தமிடுங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் கர்த்தரை நோக்கி முறையிடுவதற்கும், அவரை நோக்கி அலறுவதற்கும், அவரிடத்திலே கெஞ்சுவதற்கும் ஆண்டவர் என்ன செய்யறார்னா, ஜனங்களை அவர் எச்சரித்து நடத்துகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்ரம், இப்படிதான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். சோத்திரம். நம்ம தடுமாறும் போது நம்மளை எச்சரிப்பார், பாதம் மாறும்போது எச்சரிப்பார். சோத்திரம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடியினால் சில நேரங்களில் நம்மை சிச்சித்து கூட ஆண்டவர் நம்மை நடத்துவார். அவருடைய நடத்துதல் அதிசயமானது. கையோத்திர அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறபடியினால், அவருடைய ஜனங்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறனால் அவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஆமீன் சொல்லுமா. 2 நான் வாசித்தோம் அந்த வசனத்தில், 26 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று சொல்லப்படுது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அதாவது கர்த்தரால் போஷிக்கப்படுவதால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை போஷித்து நடத்துகிறவர். நீங்கள் கர்த்தரால் போஷிக்கப்படுவதால் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் கர்த்தரால் போஷிக்கப்பட்டு நடத்தப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார். தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் எப்படி ஆகாரம் கொடுத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, 40 அவர்கள் விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, களஞ்சியத்தை சேர்த்து வைக்கவில்லை, ஆனாலும் ஆண்டவர் அவர்களை ஆண்டவர் நடத்தினார் அல்லவா. வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்து நடத்தினார், தண்ணீரை கொடுத்து நடத்தினார். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு இறைச்சி கேட்டுவது இறைச்சி கொடுத்து நடத்தினார். ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினாரே. சோத்ரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தர் தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடந்தாலும் கர்த்தர் தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுத்து நடத்துகிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுத்து நடத்துகிறார் அல்லவா அவர், போஷிக்கிறவர். நீங்கள் கர்த்தரால் போஷிக்கப்படுவதால் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. சோத்ரம். உங்க வீட்டில் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதித்து கர்த்தர் தருவார். உங்க வீட்டில் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்பி தருவார். விசுவாசிக்கிறீங்களா? சோத்ரம். இந்த யோவேல் 2 நாம் வாசிக்கிறோம். சோத்ரம். அங்கே 19 சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எப்படி அவர்களை நடத்தினார். நான் வாசித்த வசனம் சொல்லப்பட்டிருக்க, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. சோத்ரம். ஆண்டவர் சம்பூர்ணமாய் சாப்பிடுவதற்கு ஆண்டு கிருபை பாராட்டுவார். சோத்ரம். திருப்தியாய் அங்கு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி நடத்தினாராம்? திருப்தி அடைந்து. சீசர்களுக்கு வனாந்தரத்தில் ஆகாரம் கொடுத்தார். 5 மீன் தான் இருந்துச்சு, ஆனா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கு எடுத்தார்களாம். ஆண்டவர் அதுதான், ஆண்டவர் கர்த்தரால் போஷிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எப்படி போஷிப்பார் என்று சொன்னால் தம்முடைய ஜனத்திற்கு சம்பூர்ணமாக சாப்பாடு கொடுப்பார், அவர்களை திருப்தியான ஆகாரம் கொடுத்து நடத்துவார். சோத்ரா. அது மாத்திரமல்ல, 2 19 சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள்,
கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு உங்களுக்கு தானியத்தையும் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன் நீங்கள் அதினால் திருப்தியாவீர்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும் அவர் சொல்றாரு தானியம் கொடுக்கிறேன் திராட்சரசம் கொடுக்கிறேன் எண்ணெய் கொடுக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது இல்ல திருப்தியாய் கொடுக்கிறேன் கர்த்தரால் போஷிக்கப்படுவதனால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லேலூயா சொல்லுங்க சோதரம் அடுத்தால சொல்ல 22வது வசனத்துல வாசிக்கிறோம் வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள் வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும் வனாந்தரத்திலே மேய்ச்சல் விருட்சங்கள் காய்களை காய்க்கும் விருட்சங்கள் காய்களை காய்க்கும் அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும் சரி அவர் சொல்றார் வனாந்தரத்திலே நல்ல மேய்ச்சலை கொடுப்ப மிருகங்களுக்கு மேய்ச்சலை கொடுக்கிறார் ஜனங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கிறார் கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா மிருகங்களுக்கு நல்ல மேய்ச்சல் தோத்திரம் அது வனாந்தரத்துல வனாந்தரத்துல புல்லு கிடைக்குமா ஆண்டு சொல்றாரு கத்தரால் போஷிக்கப்படுகிறவர்களுக்கு வனாந்தரத்தில் கூட அவர் புல்லை உண்டு பண்ணி கொடுக்க முடியும் மேய்ச்சலை உண்டு பண்ணி கொடுக்க முடியும் வயல் வனாந்தரத்தை அவர் வயல்வெளியாய் மாற்றி கொடுக்க முடியும் அதான் கத்தரால் போஷிக்கப்படுகிறவர்கள் சொல்றாரு நல்ல விளைச்சலை கொடுப்பேன் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது களங்கள் தானியத்தினால் நிரம்பும் ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும் களங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும் களஞ்சியங்கள் ஆலைகள் எல்லாம் அப்படியே நிரம்பி வழிந்து ஓடுமா தோத்திரம் எண்ணி எண்ணி கொடுக்கிற தேவன் அல்லங்க நம்முடைய ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறது கத்தர் கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா நல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வாயால சாப்பிட்டு மூக்கால வெளியில வந்துச்சு அந்த அளவுக்கு தேவன் நிறைவாய் கொடுக்கிறவர் வழிந்தோடும்படி கொடுக்கிறவர் சோத்திரம் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பட்சித்த வருஷங்களின் விளைவை கூட உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன் ஆண்டு சொல்றாரு பட்சித்த வருஷங்கள் இந்த கொரோனா காலங்கள் இது ஒரு பட்சித்த வருஷங்களுக்கு ஒப்பனையானது சோத்திரம் மார்ச் மாச கடைசி வாரத்தில் இருந்து சோத்திரம் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிகிற வரைக்கும் கொரோனாவுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது பலருக்கு வேலை இல்லை சோத்திரம் ஹோட்டல் பிசினஸ் எல்லாம் பாதிப்பு லாட்ஜஸ் எல்லாம் மூடி ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் லாட்ஜஸ் எல்லாம் வந்து எல்லாம் மூடி இருக்குது சோத்திரம் பெரிய பெரிய மால்லாம் திறக்க முடியல சோத்திரம் பல தொழில்கள் முடங்கி போய் இருக்குது சோத்திரம் டிரைவர்ஸ்க்கெல்லாம் வேலை இல்லை வருமானங்கள் இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை இது பட்சித்த வருஷங்களை போன்றது ஆண்டவர் சொல்றாரு பட்சித்த வருஷங்களின் நன்மைகளை நான் உனக்கு திரும்ப தருவேன் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா பட்சித்த வருஷங்களின் நன்மைகளை உனக்கு நான் திரும்ப தருவேன் ஆண்டவர் திரும்ப கொடுத்து நம்மளை திருப்தியாய் போஷித்து நடத்துகிறவர் நாம் கர்த்தரால் போஷித்து நடத்தப்படுகிறபடியினால் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை விசுவாசிக்கிற கிராமின் சொல்லுவோமா அல்லேலூயா மூன்றாவதாக அந்த 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் கர்த்தரை துதிக்கிற ஜனம் என்பதால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஏன் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஏன் கர்த்தருடைய ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை தெரியுமா கர்த்தரை துதிக்கிற ஜனம் கர்த்தரை துதிக்கிற ஜனம் என்பதினால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா கர்த்தரை துதிக்கிற ஜனம் ஆண்டு சொன்னார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நம்மை கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுத்தார் தெரியுமா அவருடைய துதியை சொல்லும்படியாக அவரை துதிக்கும்படியாக அவரை உயர்த்தும்படியாக அவரை பிரசாபப்படுத்தும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவரை பறைசாற்றும்படியாக அவருக்காக சாட்சியாய் வாழும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விசுவாசிக்கிறவங்க கையெழுத்து அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏன் தெரியுமா அவர்கள் கர்த்தரை துதிக்கிற ஜனம் கர்த்தரை துதிக்கிற ஜனம் என்பதனால் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரை துதிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் சோத்திரம் தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு போராட்டம் வந்துச்சு குடும்பமே அவனை அசட்டை பண்ணினது சோத்திரம் எல்லாரும் அவனை அசட்டை பண்ணினார்கள் அற்பமா எண்ணினார்கள் சோத்திரம் சொற்பாடுகளை கொடுத்து மேய்க்க வைத்திருந்தார்கள் சோத்திரம் ஆனால் அவன் கர்த்தரை துதிக்கிறவன் ஆண்டவரை நல்ல ஆராதிக்கிறவன் நேர்த்தியா இசைக்கடிகளை வாசித்து ஆராதிக்கிறவன் கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவன் எப்பொழுதும் ஆராதிக்கிறவன் சோத்திரம் அவனை கர்த்தர் கைவிட்டுட்டாரா இல்லையே சோத்திரம் அவனை அழைத்து
அவனை நாமத்தை அறிந்திருக்கபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சோத்திரம் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறார் உயர்ந்த பாதுகாப்பை கொடுக்கிறார் சோத்திரம் தேவனை அறிந்திருக்கிற ஜனன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை காரணம் அவர்களை அவர் அறிந்திருக்கிறார் இவர்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள் அவர் அவர்களை அறிந்திருக்கிறார் நாம் தேவனை அறிய 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 அவர் நம்மை குறித்து முழுமையாய் அறிந்து வைத்திருப்பதினால் நம்முடைய நம்முடைய மூச்சு நம்முடைய பேச்சு நம்முடைய பெருமூச்சு நம்முடைய உள்ளத்தில் நினைத்தாலே கத்தர் உடனே ஆண்டவர் அதை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிற ஆண்டவர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி சோத்திரம் அல்லேலூயா கத்தர் நல்லவர் எப்படி அறிந்திருக்கிறார்கள் அவர் சொல்றாரு நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று என் ஜனம் என்னை அறிந்து இருக்கிறது ரல்லேலியா சொல்லுவோமா உங்களுக்கு தேவனை குறித்த அறிவில் காணப்பட வேண்டிய அறிவு என்ன தெரியுமா என் தேவன் என் நடுவில் இருக்கிறார் ரல்லேலியா சொல்லுவோமா லேவியராகமம் 26:12 வசனத்துல வாசிக்கிறோம் லேவியராகமம் 26:12 அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் வாசியுங்கள் நான் உங்கள் நடுவிலே நடுவிலே ஊழாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் ஐ வில் லிவ் வித் தெம் அண்ட் ஐ வில் வாக் அமங் தெம் அண்ட் ஐ வில் பி தியர் காட் அண்ட் தே வில் பி மை பீப்பிள் அன்று என்ன சொல்றாரு நான் அவங்க மத்தியிலே அவங்க நடுவில் ஊழாவி நான் அவங்க மத்தியில் என்ன செய்வேன்னா அவங்களுடைய தேவனாய் இருப்பேன் தோத்திரம் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்றைக்கே வனாந்தரத்தில் இருந்த ஜனங்களை பார்த்து சொல்லிட்டார் சோத்திரம் நீ எங்கே போனாலும் நான் உங்கள் நடுவில் இருப்பேன் நீ எங்கே போனாலும் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் மறந்து விடாதே வேர்எவர் யூ கோ ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ அவருடைய சமூகம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்குது அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால் நீங்கள் அந்த அறிவு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா அந்த அறிவு உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை சோத்ர அடுத்தால சொல்றாரு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே அங்க ரொம்ப அழுத்தமா சொல்லிக்கார் நானே வேறொருவர் இல்லை தேர் இஸ் நோ அதர் காட் நான் தான் உங்க கடவுள் சோத்திரம் அவரை தவிர வேற கடவுளே இல்லை தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் இன் த வேர்ல்டு முழு உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிற அந்த கடவுள் யாரு அவர் தான் நாம் ஆராதிக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையெழுத்து அல்லேலூயா சொல்லுமா அவர் நம்ம நடுவில் இருக்கிறார் உங்க கூட இருக்கிறார் அவர் என்னுடைய தேவன் அவர் என் அவருடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறது என்று நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சோத்ரம் எபேசியர் 1:19 நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையின் மகாமேன்மையும் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் சோத்ரம் அப்போ ஆண்டவரையும் அவருடைய மகா வல்லமையும் மேன்மையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் பலருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது தேவனை காணவில்லை அநேகருடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது தேவனை உணரவில்லை சோத்ரம் அநேகருடைய சிந்தையில் தேவனை குறித்த அறிவு முழுமையாக இல்லை சோத்ரம் இந்த மாதத்தில் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் பலர் அறிந்து கொள்ளாததுனால தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெக்கம் அவமானங்களை அவர்களுடைய வாழ்க்கையே வெக்கம் அவமானமாய் சூழ்ந்திருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிற பொழுது சோத்ரம் அவரை குறித்த அறிவு உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா ஆண்டவரை நோக்கி பார்த்து சர்வ பலமுள்ள தேவனை நோக்கி பாருங்கள் அவர் எவ்வளவு நல்ல தேவன் சோத்ரம் அல்லேலூயா சோத்ரம் 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 அல்லேலூயா சோத்ரம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது இல்லை இரண்டு விசை சொல்லி இருக்கிறார் வைராக்கியமுள்ள தேவன் நம்மை நேசிக்கிற தேவன் சோத்ரம் அல்லேலூயா சோத்ரம் அல்லேலூயா அவர் நம்மளை கைவிடாதவர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வருஷத்துல சோத்ரம் இந்த மாதத்துல சோத்ரம் அல்லேலூயா சோத்ரம் சோத்ரம் நான் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன் இந்த 4வது வருஷத்தை துவங்குகிறோம் தேவன் சொன்ன வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் சோத்ரம் நாம் ஏன் வெக்கப்பட்டு போவதில்லை அவருடைய ஜனங்கள் ஏன் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னால் சோத்ரம் வேதத்தில் நான் வாசித்தோம் அல்லவா சோத்ரம் சோத்ரம் நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்படியினால் வெக்கப்பட்டு போவதில்லை சோத்ரம் ஒவ்வொரு நாளும் அவர்
அவர் நடத்தும்படியாக கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே நீர் என்ன நடத்தும் சோத்திர கர்த்தரால் போஷிக்கப்படுவதினால் வெட்கப்பட்டு போவதில்லை. சோத்திர நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு அழிந்து தெரிவதில்லை. சோத்திரம் நீங்கள் கர்த்தரால் போஷிக்கப்படுகிறவர்கள் சோத்திரம். ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, திருப்தியாக கர்த்தர் உங்களை நடத்துவார். சோத்திரம் ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை துதிக்கிற ஜனம் என்பதனால் வெட்கப்பட்டு போவதில்லை. துதிங்க துதிங்க, எல்லா சூழ்நிலையில் கர்த்தரை துதிங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சோத்திரம் சோத்திரம். கர்த்தரை அறிந்திருப்பதினால் நீங்க வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை அறிகிற அறிவை இன்னும் நீங்க பெருகணும், அதுல வளரணும். சோத்திரம் இன்னுமே அறியணும், இன்னுமே அறியணும், இன்னுமே அறியணும். அந்த தாகம் உங்களுக்குள்ள பெருக 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 உங்க வாழ்க்கையில ஒருபோது வெக்கம் வராது. கர்த்தர் உங்களுக்கு மேன்மையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். பச்சித்த வருஷங்களின் நன்மையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப திரும்ப தந்து ரெட்டிப்பாய் தந்து உங்களை அவர் நடத்துவார். சர்வ வல்லவரே, எங்கள் பரிசுத்தமல்ல பிதாவே, இந்த மாதத்தில் எங்கள் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக சோதுரம், எங்களோடு கூட பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக சோதுரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில நிறைவேறட்டும் அப்பா. எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டார்களோ, அவர்கள் யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே நீர் அப்பா அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சகல வியாதிகளுக்கும் சகல தீங்குகளுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பீராக. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். துக்கங்கள் வியாதிகள் போராட்டங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆண்டவரே அதிசயமாய் நடத்துகிறவர் நீர் அல்லவா. இந்த மாதம் உடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், நிறைவாழ்வு நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.